ஸ்ரீம் கூர்பவராகி நமக வையகம் வளர்க நமது பாரம்பரிய ஜோதிடக்கலை அனைவருக்கும் ஸ்ரீமந்தாசன் குருஜியின் ஸ்ரீ கிருஷ்ண நல் வணக்கங்க ஆன்மீக தகவல் வரிசையில் இன்று நாம் தெரிந்து கொள்வது பொருளாதாரத்தில் மேன்மை பெற ஒரு எளிய பரிகார முறை எண் ஒன்று இன்றைய சூழலில் இப்புவியில் வாழும் மனிதர்கள் நாம் அனைவரும் இந்த முறையினை பயன்படுத்தி வாழ்வில் நியாயமான நிலையான பொருளாதார நிலையில் மேன்மை பெற்று உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என கூறி அஸ்வினி நட்சத்திரம் முதல் ஆயில்யம் நட்சத்திரம் வரையில் கூறுகின்றேன் அனைவரும் இந்த எளிய வாழ்வியல் முறையினை கடைபிடித்து வெற்றி பெறலாம் இந்த பரிகார முறை என்பது பலரின் அனுபவ உண்மையாகும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் முழு நெல்லிக்கனியை ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு நெய்வேதியம் செய்து நான்கு நபருக்கு கொடுத்து தாங்களும் உண்டு வரவும் ஒரு வருட காலம் வரையிலும் பரணி நட்சத்திர அன்பர்கள் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில் ஒரு சிப்பு பூவன் வாழைப்பழம் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து ஒன்பது நபருக்கு கொடுத்து தாங்களும் உண்டு வரவும் ஒரு வருட காலம் வரையிலும் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் நாவல் பழம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்து இரண்டு நபருக்கு கொடுத்து தாங்களும் உண்டு வரவும் ஒரு வருட காலம் வரையிலும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் மிருகசிரியிடம் நட்சத்திரம் வரும் நாளில் இளநீர் கண் திறந்து ஸ்ரீ பார்வதி தேவி தாயாருக்கு நைவேத்தியம் செய்து ஐந்து நபருக்கு கொடுத்து தாங்களும் உண்டு வரவும் ஒரு வருட காலம் வரையிலும் மிருகசிரிடம் நட்சத்திர அன்பர்கள் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் செவ்வாழைப்பழம் ஒரு சீப்பு ஸ்ரீ சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்து ஆறு நபருக்கு கொடுத்து தாங்களும் உண்டு வரவும் ஒரு வருட காலம் வரையிலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் புனர்பூசம் நட்சத்திரம் வரும் நாளில் கரும்பு துண்டு அல்லது கரும்பு சாறு ஸ்ரீ ராமருக்கு நைவேத்தியம் செய்து ஏழு நபருக்கு கொடுத்து தாங்களும் உண்டு வரவும் ஒரு வருட காலம் வரையிலும் புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் பூசம் நட்சத்திரம் வரும் நாளில் விளாம்பலம் குரு தட்சணாமூர்த்திக்கு நைவேத்தியம் செய்து மூன்று நபருக்கு கொடுத்து தாங்களும் உண்டு வரவும் ஒரு வருட காலம் வரையிலும் பூச நட்சத்திர அன்பர்கள் ஆயில்யம் நட்சத்திரம் வரும் நாளில் முருங்கைக்கீரை அவியல் தூய்மையாக செய்து ஸ்ரீ பெருமாள் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ ஆதிசேசனுக்கு நைவேத்தியம் செய்து ஏழு நபருக்கு கொடுத்து தாங்களும் உண்டு வரவும் ஒரு வருட காலம் வரையிலும் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் மகம் நட்சத்திரம் வரும் நாளில் பச்சை அரிசியினை ஸ்ரீ மகாலட்சுமி தேவி தாயாருக்கு நைவேத்தியத்திற்கு கொடுத்து அந்த பிரசாதத்தினை தாங்களும் வாங்கி உண்டு வரவும் ஒரு வருட காலம் வரையிலும் மேலே கூறிய எண்ணிக்கைக்கு மேல் கூடுதலாக எத்தனை நபருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என கூறிக்கொண்டு அடுத்த பதிவில் பொருளாதாரத்தில் மேன்மை பெற ஒரு எளிய பரிகார முறை பதிவு எண் இரண்டில் பேசுகின்றேன் என கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீமந்தாசன் குருஜி கருப்பூர் தஞ்சாவூர் மாவட்டம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஜெகது